அந்த வாக்குத்தத்தின் பேரில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நாம் தேவ ஜனங்களாக இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவன் அவருடைய வார்த்தைகளால் நம்மளை நடத்துகிறார் என்ற உறுதிதான் நம்மை தேவ ஜனம் என்று நம்மை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவன் ஒரு அழகான தீமை தந்தார். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு தீம் இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் டிசையர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வாஞ்சை சொல்லுங்க. ஒன்றே வாஞ்சை சொல்லுங்க. ஒன் டிசையர். ஓகே, வாசிப்போம். சங்கீதம் 27:4 நாம் வாசிப்போம். அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று சாட்சி சொல்லிருக்கோம். On one thing, எனக்கு இது ஞாபகம் இல்லை. எனக்கு நான் நேற்று தினத்துல கூட வந்த சகோதரனோட கூட பேசும்பொழுதுதான் ஐ திங்க் வி வர் திங்கிங், ஓ இந்த நாட்கள்ல நம்ம அங்க இருந்து போன வருஷம். அப்ப அவங்க அந்த இடத்துல இந்த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் பத்தி கான்ஃபரன்ஸ்க்காக எங்களை அழைச்சிருந்தாங்க. எனக்கு பேர் வி சா தட் ஒன் டிசையர் ஒன் திங். அவங்களுக்கு அவங்களோட தீமே வந்து ஒன் திங், ஒரே ஒரே காரியம், ஒரு காரியம், ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன். அந்த ஒன்று என்ன? இந்த நாளில கூட மறுபடியும் ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் அதை அடிக்கோளிட்டு காட்டும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஒன்றை நான் கேட்டேன். இங்க சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறோம்? இங்கிலீஷ்ல One thing I have desired and that will I seek after. One thing I desire and one that I will seek after. நான் எதை வாஞ்சிக்கிறேனோ அதையே நான் நாடுவேன், நான் எதை கேட்கிறேனோ அதையே நான் நாடு போகிறேன் என்று சொல்லி அவருடைய அறிக்கை சொல்ல அதுல என்ன சொல்றார் என்றால், அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்ப மூன்று காரியம் இங்க இருக்கிறது. ஒன்று பார்ப்பது, ஆராய்ச்சி பண்ணுவது, தங்குவது. இந்த மூன்று காரிய செயல்களை காட்டினாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த செய்த ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தில் நம்ம படிக்க போகிற இந்த வாஞ்சை வாஞ்சை என்பது இன்றைக்கு முதல் வாரத்தில் இந்த வாஞ்சை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தரிடத்தில் நீங்கள் வாஞ்சிக்கிற அந்த ஒரு காரியம் என்ன என்பதை இந்த கூட்டத்தின் முடிவில் நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் என்ன நாம் வாஞ்சிக்கிறோம், அந்த ஒரு காரியம் என்ன, வாஞ்சிக்கிற ஒரு காரியம் என்ன? இந்த வாஞ்சை என்பது எதோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது? இருதயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஆத்மாவை சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த வாஞ்சை உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம். ஆனா இந்த வாஞ்சை என்பது இந்த இருதய சம்பந்தப்பட்ட இந்த வாஞ்சை எங்க உங்க வாஞ்சை இருக்கிறதோ அல்லது எங்க உங்களோட டிசையர் இருக்கிறதோ உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆக்ஷன் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கும்.
சோ இந்த வாஞ்சை என்பது இருதய சம்பந்தப்பட்டது, அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. உங்க இருதயம் தோய்வடைந்து வாஞ்சை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அந்த அப்படிப்பட்டவங்க சில நேரத்துல ஆராதிக்கிறவர்களை சிலரை பார்த்தா நமக்கு ஆராதனையுடைய ஸ்பிரிட் போயிடும். அப்பவே நீங்க தெரிஞ்சு அவங்க இருதயம் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறது. அந்த இருதயத்தின் வாஞ்சையை பொறுத்துதான் நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய எல்லா காரியமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் நிறைவே அந்த வாஞ்சையை பொறுத்து இருக்கிறது. ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால அவனை நான் என்ன பண்ணுவேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I want to quote in this verse மூன்று காரியத்தை, 3D அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The first D, what is the first D? Desire. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். Desire. The first D is desire. The second D is design. சொல்லுங்க பார்க்கலாம். Design. The third thing என்னது? Determination. D for determination. So D for desire, D for design, D for determination. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். D for desire. Determination. பார்த்தோம் தேவனே, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அவர் சொல்றாரு, நீங்க பிற்கால வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, நான் ஒரு காலத்தில் ஆலயத்துக்கு போவதற்காக எல்லா கூட்டத்தோடும் நடந்து அந்த களிப்பையும் அந்த துதியின் சத்தத்தையும் கேட்ட நாட்கள் நினைவு கூறுகிறேன், அதனால என் உள்ளம் உருகுகிறது என்று சொல்கிறார். இந்த கால வழியில உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது, எந்த ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அல்லது வாஞ்சை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த கால வழியில நாம் படித்துக் கொண்டிருக்கோம். இந்த மான் குறித்து விசேஷமா என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த மான் தண்ணீர் குடிக்கும் பொழுது அது தண்ணீர் ரொம்ப அழகா விரும்பும், ஸ்டில் வாட்டர்ஸ்ல குடிக்கும் பொழுது. ஆனா இதை ஏதோ ஒரு மிருகமோ இல்ல ஒரு அண்டரோ துரத்தும் பொழுது இந்த மான் வேகமாக ஓடி 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 அது அது அந்த பேண்ட், அது பேண்டிங்னா என்னது, இழைக்கும் பார்த்தீங்களா, தண்ணிக்காக தவிக்கிற அந்த இழைப்பு. வேட்டையாடுகிறவனுடைய தப்பு, அல்லது மிருகமா இருக்கட்டும் வேட்டையாடு மனிதனா இருக்கட்டும், அவனுக்கு தப்பி ஓடும் பொழுது அதனுடைய எண்ணம் எல்லாம் எங்க தண்ணி கிடைக்கும், எங்க தண்ணி கிடைக்கும், எங்க தண்ணி கிடைக்கும், கதறிட்டே ஓடும். அதை தான் இங்க தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த தவிப்பும் அந்த விதமான கதறுதல் நம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று இங்க தாவி தன் சங்கீதக்காரன் தன்னோடு ஒப்பிட்டு சொல்லுங்க. இந்த காலவெளியில கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாஞ்சை, என்னுடைய வாஞ்சை எங்க இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. So based on your desire, the next D is going to come in your life. What is that next D? Design.
இன்னைக்கு 3D இதுல நம்ம கோணத்துல பார்த்துட்டு இருக்கோம். சோ தி ஃபர்ஸ்ட் டி டிசையர். When you check your desire, the next step of your D comes in your life. That is a design. You are going to design based on your desire. And what is the third D? Determination. So based on a desire and the design of your life, your determination is going to be. அப்போ அதுக்கு முழுதலாவது நாம் ஆரம்பிக்கிற தி டிசையர். ஆண்டவரே, என் இருதயத்தின் வாஞ்சை நீரேயா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே என் வாஞ்சை, நீரே என் நோக்கம், நீரே எனக்கு எல்லாம் எல்லாம் என்று சொல்லி நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா தேவன் மேல வாஞ்சித்து இருக்கும் என்றால் நாம் சொல்லுவோம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தியங்குகிறாய், ஜீவனுள்ள தேவன் மேல காத்திரு, அவரே என் முகத்துக்கு ரட்சிப்பார், அவரே என்னுடைய ரட்சகராக கோட்டையா இருக்கிறார், அவரை நான் என்றென்றும் துதிப்பேன் என்று நீங்க எப்ப சொல்வீங்கன்னா, நீங்க மிகவும் சோர்ந்து இருக்கும் பொழுது, மிகவும் இருக்கும் பொழுது. ஏன்னா நீங்க இந்த 42 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க பாக்கலாம், சங்கீதக்காரன் தன்னுடைய நினைவுகளை நினைத்து பார்க்கலாம், அதே நேரத்துல அவனை பழிக்கிறதால ஒரு நிலவத்துக்கு போய் பார்க்கலாம், யாரோ அவனுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, அவனுடைய இருதயம் சால்வ் பண்ண முடியாத ஒரு துக்கத்துல அமிழ்ந்திருக்கிறது, ஒரு கலக்கத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் சொல்றான், என் ஆத்மா தட்டி சொல்றான், என் ஆத்மா நீ ஏன் கலங்குகிறாய், அவருக்கு காத்திரு, அவரை துதிப்பேன், என்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய டிட்டர்மினேஷன் வெளிப்படுத்துறான். என கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய டிசையர் வாஞ்சை எந்த அளவுக்கு தேவன் மேல இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க டிசைன் இருக்கும், உங்களுடைய டிசைன். So today the first question that I want to pose for all of you is, what is that one thing that you desire? After this message, you need to take away is, what is that one thing that you desire in your heart? இந்த வாஞ்சிக்கிற அந்த ஒரு காரியம் என்ன? ஒரு காரியம், ஒரே வாஞ்சி, ஒரே காரியம். So we are talking about the desire. And the desire, இங்க பாருங்க, சங்கீதக்காரனுக்கு அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நாடுவேன். என்ன நாடுவேன்னு சொல்றாரு? இப்ப டிசைன் போறாரு, என்ன டிசைன் சொல்றாரு? ஓ, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். என்ன பண்ணும் அது வந்து அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் இந்த டிசைன் எப்படி சொல்றாரு அவரு, நான் உம்முடைய மகிமைய பார்க்கணும், உம்முடைய அழக நான் ரிசர்ச் பண்ணணும். So here the design of the psalmist is very clear. Yena avarude desire kathra irukkar, kathradathil ondrai ketten, kathradathil ondrai naan naadinen, adu enna na avarum avarude samugame endramal enakku vera onjum vendam, ennude irudhayam nambikkolunnal, ennude irudhayam ondru vaanchikkum endral adu avarum avarude samugame illamal vera onjum vendam endru avan desire pannadinal da and the design solugirade, naan kathrude magimiye naan enna pananum paakkanum, aalayathil irundhu naan enna pananum ஆராய்ச்சி பண்ணணும். கடமையாக மாறிவிட்டது. அநேகருக்கு ஆலயம் என்பது பொழுதுபோக்கா மாறிட்டது, அநேகருக்கு ஆலயம் என்பது மற்றவர்கள் பார்த்து பேசுகிற காரியமாக மாறிவிட்டது. அப்படி அல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்நாள் முழுதும், என்னுடைய வாழ்நாள் முழுதும், கடைசி வரைக்கும் நம்முடைய வாஞ்சி தேவன் மேலையும் தேவன் சமூகத்தின் மேல மாத்திரம் இருக்கும். அப்படி இருக்கும் என்றால் நம்முடைய டிசையர், இட் லீட்ஸ் டு எ டிசைன் டு லுக் ஆஃப்டர். அவருடைய பார்க்கணும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்த்ததே என் கண்கள் பூர்த்தியாக வேண்டும், அதில் நிறைவடைய வேண்டும், அதை நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். பிஹெச்டி பண்ணதுனால இந்த ஆராய்ச்சி என்பது எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான, அதுக்குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். சட்டை நேரத்துல we spent lab la vandu 16 மணி நேரம் spend பண்ணிருக்கோம். காலையில போய்டும் reaction வரும் பாத்திட்டே இருப்போம், எப்படி அது இது பண்ணும், வரலன்னா அப்படியே சோந்து போடும், திருப்பி ட்ரை பண்ணும். ஏன்னா அது ஆராய்ச்சி, இது ஏன் வரல, எதுக்கு வரல, இப்ப இதை ஆட் பண்ணுமா, இதை பண்ணுமா, it takes some time. Sometimes we forget our food also. நமக்கு சாப்பிட தோணாது, அது அந்த குறிப்பிட்ட டாஸ்க் முடிகிற வரைக்கும் நமக்கு இருக்காது. It may take a longer time. ஆராய்ச்சின்னு சொல்லும் பொழுது ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை ரிசர்ச் இன் டைம். அப்ப
அப்ப சங்கீதக்காரன் அந்த நம்ம உலகத்துக்காக அதை ஆராய்ச்சி பண்ணும். ஐ டிட் மை ரிசர்ச் அ பார்ட் ஆஃப் மை ரிசர்ச் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்ப அது உலகத்துல ஆராய்ச்சி பண்ணும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு அதே காரியம், நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் உங்களுடைய ஆலயத்துல என்ன பண்ணுமா. இங்கிலீஷ்ல யாராவது அந்த செகண்ட் பகுதி வாசிங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாது. That I may dwell in the house of the Lord all the days of my life. No, no, before that. The next part. To behold the beauty of the Lord. And to inquire in His temple. Inge vandu inquire. If you see that, aaraichi seiyum, inquire. You need to do a research. Per gate, arinji. Avare aaraichi pannugiradhu. Andha magimaiya kandu, adhil innum thilaithu aaraichi pannugira. Andha anubavathukulla pogura anubavathirkku. Ethra pen neenga aayithuma irukke. இதுக்கு வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாஞ்சை முதலாவது தேவன் மேலையும் அவருடைய சமூகத்தின் மேலும் இருக்கும் என்ற இந்த அனுபவம் வரும், இந்த டிசைன் வரும். நம்முடைய வாஞ்சை இங்கேயோ இருக்கும் பொழுது இப்ப நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, I don't know, some of you are in video, I believe everyone are listening to this thing carefully. பட் ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்கோம், காதுகளில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வேலைகள் பார்ப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க. சிலர் இப்ப உட்கார்ந்துருக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, என்ன மத்தியானம் செய்ய போறோம், என்ன சாப்பிட போறோம். Because your desire is somewhere else. இந்த காலவெளியில கூட என்ன கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையை, உங்களுடைய டிசையர் ஆண்டவர் மேலும் சமூகத்து மேலும் இருக்கும் பொழுது உங்களுடைய டிசைன் இப்படியாக தான் இருக்கும். நான் எப்ப ஆலயத்துல போய் ஆராய்ச்சி செய்ய போறேன், எப்ப அவருடைய மகிமையை பார்க்க போறேன், எப்ப தேவ சமூகத்தை என்ட்ரு ஆக போறேன், எப்ப தேவ சமூகத்துல கூட போகிறேன், எப்பொழுது எல்லாரோட கூட சேர்ந்து நான் ஆராதிக்க போறேன், எப்ப தனிப்பட்ட விதத்துல நான் ஜெபிக்க போறேன், எப்ப தனிப்பட்ட விதத்துல வேதத்தை வாசித்து நான் ஆராய்ச்சி செய்ய போறேன் என்று ஏக்கங்கள் உங்களுக்கு. சங்கீதக்காரனே ஒரு அழகான ஒரு இது, மான் வாஞ்சிக்கிறது போல, மானுடைய பாண்டத்து போல, அது தவிக்க நிறைய தூரம் ஓடி களைச்சு அந்த மான் தவிக்கிறது போல நமக்கு ஒரு தவிப்பு இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லு. அந்த டிசையர் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் you will automatically design towards that desire. And the third D today that I'm focusing is determination. Ella solunga paakala determination. So based on your desire you design, and that design is going to determine, it's going to give you a determination. Enna determination indha vasanangala paakkrom, enna determination kodukudhu. Very good. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். இது லிட்டரலா நீங்க எல்லாரும் விட்டுட்டு நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வர்றதுக்கு அதுக்கு அழைப்பு இருக்கும் பொழுது வரலாம். பட் இதனோட மீனிங் என்ன, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பனே அப்படின்னு என்ன அர்த்தம், தேவ சமூகத்துல நீங்க தங்கியிருக்கிறத, நீங்க இருக்கிற இடத்துல நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள், நீங்களே ஜீவனுள்ள தேவன் ஆலயமாயிருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார், அந்த தேவ சமூகத்தை காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப டிட்டர்மினேஷன், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அநேகர் பாருங்க, இந்த விசுவாசத்துக்கு வந்த பிறகு அநேகர் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது நான் பின்வாங்கி போறாங்க, அனைகர் விட்டு போயிடுறாங்க, அனைகர் பாதியில போயிடுறாங்க. They might tell so many reasons, but I'm telling you today, where is how is your determination? இங்க சங்கீதக்காரன் சொன்னா, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம், all the days of my life. இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்கு, all the days of my life. அப்படிதானே,
Yes, yes. All the days of my life. All the days of my life. In jeevan in the bhoomil na vaadugira ovvor naalum kadaisi naal varaikkum avar avudaiya aalayathil thangirukkano avudaiya magimaiyila thangirukkano avudaiya sabathil thangirukkano adhu dhaan enoda determination. Amen. அருமையான தம்பி தங்கச்சிகள் சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில உங்களோட வாஞ்சி எங்க இருக்கிறது ஆராய்ந்து பாருங்க. உங்களோட வாஞ்சி எதன் மேல இருக்கிறது? அழிந்து போற உலகத்தின் மீது இருக்கிறதா, இல்லது யார் மேல வைத்திருக்கிறீர்களா, இல்ல இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் மேல வைத்திருக்கீங்களா, இந்த உலகத்தின் காரியங்கள் மேல வைத்திருக்கீங்களா, இந்த உலகத்தின் மேல உள்ள அதிகாரத்தின் மேல வைத்திருக்கீங்களா, இந்த உலகத்துல இருக்க ஸ்டேட்டஸ் மேல வைத்திருக்கீங்களா, அல்லது உங்களையும் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரியும் படைத்த அந்த தேவன் மேல உங்களோட வாஞ்சி இருக்கிறதா? அந்த வாஞ்சி இது ஊருக்கா மாதிரி இருக்கிறது அல்ல, அல்லது உங்களுடைய வாஞ்சி எந்த லெவல்ல இருக்கிறது? என் வாஞ்சி என்பது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் உன்னுடைய நிலவரத்தில் இருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய இருதயம் இப்படிப்பட்ட நிலவரத்தில்? End of this message, I told you, you need to go away with one thing that we're going to continue next week, actually. The one thing, what my heart desire. But today we are focusing on the 3D, the desire mainly. But next week we're going to have that question. What question? What is the one thing my heart desire? And Mariyale paathu sonnar, theviyanadhu ondre. தேவையானது ஒன்றே. மார்த்தால கிட்ட சொன்ன தேவையானது ஒன்றே. What is that one thing that your heart desire? Just examine after this. Write down in your notebook or write down in your diary, what is the one thing that your heart is desiring, pounding of or panting on? That question we're going to meditate on next week. We're going to study more about that thing. What is the one thing? Hey, I'm going to generally talking about in the vasanathai eduthu 3D endra konathila padithu kondirukkom. So first D enna solunga paakala? Desire. Vanje. First D enadhu? Vanje. So adukku standard enna? அந்த டிசைரோட ஸ்டாண்டர்ட் என்ன? Yes sir. Heart and soul. வாஞ்சே, அந்த வாஞ்சேக்கு ஸ்டாண்டர்ட் என்ன வச்சிருக்காரு? அந்த வாஞ்சே எப்படி இருக்கணும்னு? மானானது நீரோடைகள வாஞ்சித்து கதறணும். எப்படி நான் முடிச்ச பிறகு நீங்க நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல போய் பாருங்க. முடிஞ்ச பிறகு பெரிய மான் எப்படி ஓடி ஒரு ஒரு சிங்கமோ புதிய துரத்தும் பொழுது மான் எவ்வளவு வேகமா ஓடும், அந்த ஓட்டத்துக்கு ஒரு 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 ஏக்காந்துக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் இருக்குமா, என்ன தருமா? எப்ப நான் தண்ணீரை பார்க்க போறேன், எப்ப நான் ஸ்ட்ரீமா பார்க்க போறேன், இழைக்கிற அந்த இழைப்புடன் வாஞ்சைக்கு அந்த ஸ்டாண்டர்ட வச்சுட்டாரு. The first D is desire. So your desire is going to lead to the next D. What is the D? Design. சொல்லுங்க. Design. Design. If your desire is on some other thing, your design is going to be on the other thing, right? Another example பார்க்கலாம். இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் பின்னாடி போறவங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிசைன் எப்படி இருக்கும்? அவங்க எல்லா மாதிரியும் இருக்கும். அது சிலங்க தம்பி ஏம்பா இப்படி வச்சிருக்கேன்னு அவரை பார்த்தேன், எனக்கு அதே மேலே போனோம். சோ யுவர் டிசைன் இஸ் ஆல்சோ கம்ஸ் லைக் தட். நீங்க இப்படி வச்சிருக்கணும், அவனை
பார்த்த அந்த பைக் வந்த உடனே எனக்கு ஆசை ஒண்ணு வந்துடும், வாஞ்ச வந்துருச்சு. அப்ப இவருடைய இவருடைய டிசைன்ல எப்படி இருக்கும் இந்த பைக், தம்பி இருக்கான்னு எனக்கு கூட வருவான். அவனுக்கு ஒரு பர்டிகுலர் பைக் எங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கும், பர்டிகுலர் பைக் எப்படியாவது போச்சுன்னா அவன் உடனே திரும்பி பார்ப்பான். ஐ வில் நோட் இம், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவன் திரும்பறானே எனக்கு கண்டுபிடிச்சான், ஓகே கொஞ்சம் அப்புறம் நான் பழகிட்டேன். அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு வாஞ்சி இருக்காது, புரியுது அவங்களுக்கு. நாங்க ஃபுட்டு கொடுக்கும்போது கூட போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வண்டி, அந்த வண்டி அப்படி போ, அந்த வண்டி பார்க்க கூட அந்த சத்தத்தை கேட்டால அவன் திரும்பி பார்ப்பான். It's what your desire designs you, leads to your design. Hallelujah. 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 ஆனா இப்ப
அவர் வரும் மட்டும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக Faces, okay, yeah, okay, well done. God bless you. Have a blessed week. Yeah. He's coming. He's a Lord. He's a Lord. Yes. So we see Sister Muthusundari on the camera. Your Sister Rebecca, are you there? Praise the Lord, Anna. Praise the Lord. Praise the Lord. Welcome back. How are you?
now fine and okay. Let's give a big hand for our Dr. Sarana Kumar and Dr. Muthusundari. They've been doing a wonderful job in the COVID-19. Give a big hand for them. God bless you and keep you safe. We are praying for you daily. We are praying for you, for your safety and for your family as well. Right? Thank you. Thank you. Proud of you. We are really proud of you in Christ. Thank you so much. Thank you. Okay. Selva and Priya are coming. Selva, Priya. Somebody is XYZ. XYZ. Somebody else has left. Okay. Ashwin is there. Okay, everyone. God bless you. Okay, our puppet show on YouTube. And we are also going to release the selfie contest. So, we have பிள்ளைகளுடைய இது யார் யார் செல்ஃபில கான்டெஸ்ட்ல பங்கு பெற்றாங்களோ அவங்களுடைய ரிலீஸ் பண்ண போறோம். So, afternoon, watch it thing. And few more surprises in the week இருக்கிறது. Okay? So, all of you, God bless you. Have a fantastic week. We'll meet in PPN and the rest of the meetings. Okay?